கூகுள் குரோமில் இருக்கக்கூடிய குக்கி செட்டிங்ஸை எப்படி டிசேபிள் மற்றும் எனேபிள் பண்ணுறதா பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன என்ன அப்படின்னு தான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கூகுள் குரோமில் ரைட் சைடு இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் இந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே நவிகேட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் குக்கீஸ் அண்ட் அதர் சைட் டேட்டானு இருக்கும். சிம்பிளாக அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷனை பற்றி சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அலோ ஆல் குக்கீஸ். குக்கீஸ்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசிங் டேட்டாவை சேவ் பண்ணுறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. குக்கீஸை பற்றி ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 பை 1னா ஒரு ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் அலோவ் ஆல் குக்கீஸ்னு இருக்கும். இது எல்லா விதமான குக்கீஸும் அக்சஸ் பண்ணுறதுக்கான அலோவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான். சிம்பிளாக இவ்வளோ தான். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் இன் இன்காகினெட் மோட். நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில் இன்காகினெட் மோடில் ப்ரௌஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா தேர்ட் பார்ட்டியுடைய குக்கீஸையும் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். அதாவது இதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா அதில் தேர்ட் பார்ட்டி இன்காகினெட் மோடில் வரக்கூடிய குக்கீஸ் எல்லாமே பிளாக் ஆகிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் தேர்ட் பார்ட்டி குக்கீஸ். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்காகினேட் மோடில் இது நார்மலாக ப்ரௌஸ் பண்ணக்கூடிய குக்கீஸ், அதாவது தேர்ட் பார்ட்டி குக்கீஸை பிளாக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இது ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா நிறைய வெப்சைட் வந்து குக்கீஸை டிசேபிள் பண்ணாலே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகாது. அதனால் ஒரு சில டைமில் உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இதை பிளாக் பண்ணி அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் அலோவ் ஆல் குக்கீஸ் கொடுத்தா அந்த வெப்சைட்டை நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்முடைய குக்கீஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது டேட்டா அனலைஸ் பண்ணி ஆட்ஸ் கொடுக்குறது இது போல் வந்து அவங்க இதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ தான். இதில் இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனும் இவ்வளோ தான். சிம்பிளாக இவ்வளோ தான். இதில் நீங்கள் எதை எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் தேர்ட் பார்ட்டி குக்கீஸை வந்து நம்ம பிளாக் பண்ணுறது ரொம்பவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சைட் ஒரு வேளை உங்களுக்கு அந்த ஃபைலையோ இல்லை ப்ரௌஸ் பண்ணவோ அலோவ் பண்ணல அப்படின்னா அலோவ் ஆல் குக்கீஸ் இந்த ஆப்ஷனை செட் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுங்க. வரும் வீடியோவில் குக்கீஸை பற்றி ஃபுல் டீட்டெயில் மற்றும் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பார்க்கலாம். மேலும் இது போல டெக் அப்டேட்களுக்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரக்கூடிய பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க.